ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒன்பது கோள்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த ஆதிக்கத்தின் கீழே தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் ஒரு செயல் செய்யும்போது அந்த செயல் வெற்றிகரமாக முடியணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய ஆசை ஒரு செயல் வெற்றிகரமாக முடிகிறதுக்கு நம்ம பொதுவாக என்ன செய்கிறோம்னா நல்ல நாள் பார்க்குறோம் நல்ல நேரம் பார்க்குறோம் நம்ம பார்க்கக்கூடிய நல்ல நாள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான நாளாக பார்க்குறோம் ஆனால் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சில நாட்கள் வந்து மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும் சில நாட்கள் வந்து பாதகமான நாட்களாக இருக்கும் ஆனால் நட்சத்திர வாரியாக ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து சாதகமான நாள் எந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் வந்து பாதகமான நாள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் புதுவாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து ஜென்ம நட்சத்திரம் குறிப்பாக ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நாம் பிறக்கக்கூடிய நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறாரோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு சில நட்சத்திரங்கள் வந்து சாதகமாக இருக்கும் சில நட்சத்திரங்கள் வந்து பாதகமாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எந்த நட்சத்திரத்தில் ஒரு செயலை துவங்கினால் அது வந்து தடையில்லாமல் வெற்றிகரமாக நடக்கும் எந்த நட்சத்திரங்களில் நம்ம ஒரு செயலை துவக்குவதை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் என்ற மூன்று நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரங்களாக கொண்டவர்களுக்கு ராகுபவானுடைய நட்சத்திரங்களாகிய திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் சம்பத்தாரை நட்சத்திரங்களாக வரும் அன்றைய தினத்திலே செய்யக்கூடிய செயல்கணைத்தும் மிகுந்த வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் தரும் செல்வம் தரும் சனி பகவானுடைய நட்சத்திரங்களாகிய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சேமதாரை நாட்கள் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களிலே செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி பெறும் வாழ்க்கையில் செழுமை செல்வ வளர்ச்சி உடல் ஆரோக்கியம் ஏற்படும் கேது பகவானுடைய அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சாதகதாரை நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களிலே செய்யக்கூடிய செயல்கள் எளிதில் வெற்றி அடையும் அனைவரிடமிருந்து உதவி கிடைக்கும் சூரிய பகவானுடைய நட்சத்திரங்களாகிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தாரை நட்சத்திரங்கள் இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு நல் உறவு ஏற்படும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் சந்திர பகவானுடைய நட்சத்திரங்களாகிய ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் பரம தாரை நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு அனைவரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் நட்பு ஏற்படும் அனைவரும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் இப்பொழுது எந்தெந்த நட்சத்திரங்களிலே நீங்கள் வந்து நல்ல காரியங்கள் துவக்கக்கூடாது என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்களாகிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஜென்மதாரை நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களிலே உடல் நலிவு ஏற்படும் வீண் செலவு ஏற்படும் சுபகாரியங்கள் துவங்குதல் தவிர்த்தல் நல்லது முடியாத பட்சத்தில் அன்றைய தினம் ஒரு செயலை துவங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் பரிகாரமாக காய்கறி தானம் செய்துவிட்டு செயல்களை துவக்கலாம் குரு பகவானுடைய நட்சத்திரங்களாகிய புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் விபத்தாரை நட்சத்திரங்கள் அன்றைய தினம் வாகன விபத்து ஏற்படலாம் திருடர் பயம் ஏற்படலாம் பொருள் விரயம் ஏற்படலாம் எனவே அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது முடியாத பட்சத்தில் அன்றைய தினம் அந்த காரியம் துவங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் வெள்ளதானம் செய்துவிட்டு அந்த செயலை துவக்கலாம் புதன் பகவானுடைய நட்சத்திரங்களாகிய ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் பிரத்யக்தாரிகளாக வரும் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களிலே செய்யக்கூடிய செயல்களில் அதிகமான தடை ஏற்படும் எனவே சுபகாரியம் தவிர்ப்பது நல்லது அவசியம் செய்தியாக வேண்டும் என்ற சூழலில் உப்புதானம் பரிகாரமாக செய்துவிட்டு அச்செயலை துவக்கலாம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்களாகிய பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் வதை தாரை நட்சத்திரங்கள் அன்றைய தினம் உங்களுக்கு பணக்கஷ்டம் ஏற்படலாம் மனக்கஷ்டம் ஏற்படலாம் வீண் அலைச்சல் ஏற்படலாம் எனவே அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்க வேண்டும் முடியாத பட்சத்தில் அச்சதை தானம் செய்துவிட்டு அச்செயலை செய்யலாம் உங்களது ஜென்ம நட்சத்திரமாகிய சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் அதிதேவதை துவஸ்டா ராட்சச நட்சத்திரம் வடிவம் முத்து புலியின் கண் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நட்சத்திர கோவில் ஒன்று உண்டு அந்த நட்சத்திர கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர நம் வாழ்வில் வெற்றிகள் தேடி வரும் தடைகள் அகலும் சித்திரை நட்சத்திரத்திற்கு உரிய திருக்கோவில் அருள்மிகு சித்திரரத வல்லவ பெருமாள் திருக்கோவில் குருவித்துறை மதுரை மாவட்டம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு காயத்ரி மந்திரம் உண்டு சித்திரை நட்சத்திரத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வர காரியத்தடை அகலும் வெற்றி உண்டாகும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு வடிவம் உண்டு சித்திரை நட்சத்திரத்திற்கு உரிய வடிவம் முத்து வடிவம் புலியினுடைய கண் எனவே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து முத்து மாலை அணிந்து கொள்ளலாம் புலி கண் அந்த புலி ஃபோட்டோ வீட்டில் மாட்டி வச்சு அடிக்கடி பார்க்கலாம் சின்ன சைஸ் ஃபோட்டோ வந்து பாக்கெட் சைஸ் போட்டோ செஞ்சு அதை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பெண்கள் வந்து பர்ஸில் வச்சுக்கலாம் இப்படியாக நமது ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய வடிவத்தை தொடர்ந்து பார்ப்பதோ அல்லது நம்முடனே வைத்துக்கொள்வதோ மிகுந்த வெற்றியை தரும்